வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம நம்ம குழந்தைங்களுக்கு அரசியலில் கற்றுக் கொடுத்துருக்கோமா, இல்லை நல்ல சினிமா பார்க்க தான் கற்றுக் கொடுத்துருக்கோமா? இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிற எல்லா நடிகர்களோட ஒரே டார்கெட் யாரு? நம்ம பிள்ளைங்க தானே, இளம் வாக்காளர்கள் தானே. ஒரு ஓட்டோட மதிப்பை, அந்த ஓட்டுக்கு உண்டான வேல்யூவை நாம நம்ம குழந்தைங்களுக்கு இளைய தலைமுறையினருக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? படிக்காத பாமரன் தன்னுடைய வாக்கை காசுக்கு விற்கிறதும், படித்த இளைய தலைமுறையினர் தனக்கு பிடிச்ச நடிகருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு சீமான் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு எதுக்கு படிச்சுக்கிட்டு அதை விட மாடு மேய்ச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. சரி, இவங்க இந்த நடிகர்களுக்கு கொடுக்குற முரட்டு முட்டை கொஞ்சம் பாருங்கள். அனிதா மரணத்துக்கு போனது, சரி அவர் ஏன் செத்தார், நீட் தேர்வால். அப்போது நீ நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கறது முக்கியமா, இல்லை ஆறுதல் சொல்கிறது முக்கியமா சொல்லுங்கள். அடுத்ததாக தூத்துக்குடிக்கு போகிறாங்க, சரி அவங்கள எதுக்கு போராடி செத்தாங்க, ஸ்டெர்லைட்டை எதிர்த்து, சரி அதை எதிர்த்தாங்களா, இல்லை ஆறுதல் சொல்ல போனார் அவர். அப்புறம் 234 தொகுதிலையும் படித்து முதல் இடத்தை பிடிச்ச பிள்ளைங்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்குறாரு, சரி படிக்கவே வசதி இல்லாத பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சார். அடுத்ததான் ஃப்ளட்டில் சோறு போட்டார், சரி மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே மூணு வேலையும் பசிக்குமே, அடுத்த வேலை சோத்தை யார் போடுறது? ஒருவேளை சோத்தை போட்டுட்டு ஃபோட்டோவை அவங்க முன்னாடி காமிச்சா ஓட்டு போட்டுடலாமா? நான் யாரோட உதவியும் கொச்சப்படுத்தலை, ஆனால் இது தீர்வு இல்லைங்க. கோடியில் சம்பளம் வாங்குகிற விஜய் இது வரைக்கும் 2 கோடியிலிருந்து 1-5 கோடி செலவு செஞ்சுருப்பாரா? மதுரையில் அன்னபூரணி அப்படின்ற ஒரு பெண்மணி கல்விக்கு 10 கோடி மதிப்புள்ள தன்னுடைய சொத்தை கவர்மெண்ட்டுக்கு தானமாக கொடுத்துருக்காரு. இதில் யார் பெஸ்ட்டு? படித்தவன்தானே, நீ யோசிக்கணும் இல்லையா? நான் எந்த நடிகரோட அரசியல் வருகையும் எதிர்க்கலை. இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு தான் கேட்குறேன். அரசியலுக்கு வர்றதுக்கு 1-5 கோடியை நலத்திட்டமாக முதலீடு செய்கிறது இல்லைங்க அரசியல். ஆளும் அரசோட தப்பை துணிவாக கேட்கணும். கமல்ஹாசன், பிரகாஷ்ராஜ் மாதிரி அதான் அரசியல். அந்த மாதிரியான அரசியல் தான் எல்லாருக்கும் தீர்வாக அமையும். இந்த சாப்பாடும் நோட்புக்கும் நிரந்தர தீர்வு இல்லை. சரி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருவோம். இது வரைக்கும் நம்மளுடைய மக்களோட விவசாயத்துக்கு முல்லை பெரியார் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீரோட அளவை கேரள அரசு குறைச்சிருச்சு. கேரள மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவ கல்விகளை எல்லாம் தேனி மாவட்டத்தில் கொட்டுறதுல உங்களுடைய கருத்து என்ன? அந்த சேட்டனை கண்டிக்க முடியுமா? திரு விஜய் அவங்கள கட்சி தொடங்கியாச்சு, அதுலேயும் பிரதானமாக ஊழல் மத அரசியலை குறிப்பிட்டு இருக்கீங்க. சரி, வர பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் எனக்கு சொல்ல வேணாம், உங்கள் ரசிகர்களுக்காக சொல்லுங்கள். ஊழல் நிறைஞ்ச திமுக அதிமுகவுக்கு போட வேணாம் அப்படின்னு சொல்லுங்கள். மத அரசியல் செஞ்சு மக்களை பிளவு செய்கிற பிஜேபிக்கு போட வேண்டான்னு சொல்லுங்கள். நாம தான் ஊழல் மத அரசியலுக்கு எதிராக தானே கட்சியை தொடங்கியிருக்கோம், தைரியமாக சொல்லுங்களேன். நானும் உங்களுடைய தூய்மையான அரசியலை ஏற்றுக்கிறேன். திரு விஜய் அவங்கள பார்த்து தான் கேட்குறேன். இல்லை இல்லை, நான் 2026 தான் துபுக்குடீர்னு சட்டசபை தேர்தலில் மட்டும் குதிப்பேன் அப்படின்னா 2 வருஷத்துக்கு கட்சிக்கு விடுமுறை விட்டுட்டேன் அப்படின்னு அறிவிச்சிருங்களேன். எனக்கு விஜயோட அரசியல் மேலே காழ்ப்புணர்ச்சி இல்லை. நிறைய கட்சிகள் சொல்லாத நீங்கள் ஒன்றும் சொல்லலை. உங்கள் சினிமா மாதிரி தான் உங்கள் அரசியலும். அரைச்ச மாவை அரைச்ச மாதிரி தானே இருக்குது. புதுமையை கொண்டு வந்தவர் தான் கமல்ஹாசன். அதை தான் 55 வருஷம் அனுபவ கட்சியான திமுகவே போன தேர்தலில் காப்பி அடித்ததை இந்த நாடே அறியும். ஆக பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுங்க. நண்பர்களே, அரசியல் பேசுங்க. இளைஞர்களே, மாணவ மாணவர்களை அரசியல் புரிதலில் கற்க முயற்சி செய்யுங்க. சினிமா வெறும் டைம் பாஸ் மட்டும்தாங்க, ஆனால் இந்த அரசியல் நம்ம வாழ்வாதாரம். கோட்டை விட்டோம், நாமும் போயிடுவோம், நம்ம நாடும் போயிடும். பிடித்தவன் பிடிக்காதவன் அப்படின்ற மனநிலையை மாற்றி, நீ படித்தவனா அல்ல நம்ம நாட்டை நேசிப்பவனான்னு உன்னைய நீயே கேட்டுக்கோ. இப்படிக்கு வெங்கடேஷ், சவுத் ஆஃப்ரிக்கா.